அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் கடன்கள் முழுவதும் அடையும் அமாவாசை உப்பு பரிகார பதிவை தான் பார்க்க போகிறோம் பல பேருடைய வாழ்க்கையில் நிறைய ஒரு மாற்றத்தை இந்த அமாவாசை உப்பு பரிகாரம் ஏற்படுத்தி கொடுத்தது அவ்வளவு சிறப்புமிக்க பரிகாரம் இந்த பரிகாரம் இன்று மற்றும் நாளை எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்ற பதிவை நாம் பார்க்கலாம் அதற்கு முன்பாக நம்முடைய அத்வைதா செவன் மற்றும் அத்வைதாஸ் செவன் எயிட் சிக்ஸ் இந்த இரண்டு சேனல்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தாஸ் செவன் எயிட் சிக்ஸில் நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக தினந்தோறும் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் உங்களுடைய பெரும் ஆதரவை பொறுத்து தான் அந்த சேனலில் வீடியோக்கள் தொடர்ந்து ஒளிபரப்பு ஆகும் அதனால் வந்து நிறைய பரிகாரங்கள் இருக்குது ஒரே சேனலில் கொடுக்க முடியல அப்படின்றதுக்காகத்தான் அந்த ஒரு சேனல் நீங்கள் நிறைய பேர் வந்து அதை பார்த்து ஆதரவு தரீங்க தொடர்ந்து தருவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இப்போ நாம் அமாவாசை உப்பு பரிகாரம் எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் புதுசாக பார்ப்பவர்களுக்கு தெரியாது அதனால் சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம் இந்த அமாவாசை உப்பு பரிகாரம் மாதா மாதம் அமாவாசை என்று செய்ய வேண்டியதாக இருக்கும் இது வந்து பல லட்சம் மக்களினுடைய வாழ்க்கையில் கடன்கள் அடைவதற்கு உறுதுணையாக இருந்தது அதில் சந்தேகமே இல்லை இருக்கவும் போகுது இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் துணி கூட வந்து பட்டு துணியாக இருந்தால் பட்டு அப்படின்னா ஒரிஜினல் பட்டு அவசியம் கிடையாது அதாவது கொஞ்சம் வந்து ஷைனிங்காக இருக்கின்ற அந்த துணியை வந்து எடுத்துக்கோங்க அதில் கைப்பிடி அளவு உப்பு வச்சு ஒரு ரூபாய் காயனோ அஞ்சு ரூபாய் காயனோ வச்சு உங்கள் கிட்டே ஏதாவது நகை இருந்தால் அதாவது ரொம்ப சின்ன பீஸாக இருந்தால் கூட பரவாயில்ல ஃபார் எக்ஸாம்பிள் மூக்குத்தியினுடைய மேல் பாகமோ கீழ்பாகமோ இந்த மூக்குத்தி கூட பார்த்திங்கன்னா இப்போது ஸ்டார்டிங் ஆயிரம் ரூபாய் அந்த அளவுக்கு தங்கத்தினுடைய மதிப்பு வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே போகுது அதனால வந்து நீங்கள் வந்து நிறைய தங்கம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடியவர்களாக இருந்தால் தங்கத்தை வந்து அதில் வச்சு மூட்டையாக கட்டி நிலைவாசலில் கட்டணும் அடுத்த அமாவாசை என்று இந்த மூட்டையை எடுத்துட்டு அந்த துணியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு உப்பை வந்து தண்ணீரில் கரைச்சி கொட்டிட்டு ஷிங்கில் அல்லது கால்படாத இடத்துல மறுபடியும் இதே மாதிரி செய்யணும் அதற்கு உகந்த நேரங்கள் வந்து மாதம் வீடியோக்களாக வரும் இப்போ பழசா செய்பவர்களுக்கு தெரியும் பழசா செய்பவர்கள் வந்து இந்த துணியை வந்து கழற்றிட்டு அந்த உப்பை வந்து தண்ணீரில் வந்து நல்லா கரைச்சி விட்டு கீழே ஊற்றுங்க ஷிங்கில் ஊற்றினா அப்படி கால்படாத இடத்துல ஊற்றுனீங்க அப்படின்னா பரவாயில்ல இந்த மாதிரி செய்த பிறகு நான் சொல்லுகின்ற நேரத்தில் நீங்கள் செய்யும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும்

கொள்ள மட்டும் வைக்காதீங்க இது வந்து ரொம்பவே அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் நிறைய பேர் வந்து குன்றின் மணி வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க வெய்யுங்க வெள்ளி வைக்கலாமா வையுங்க அடுத்து பார்த்திங்கன்னா மிளகு மூன்று மிளகுகள் கூட இதில் வந்து வைக்கலாம் இந்த மூன்று மிளகுகள் வைக்கும்போது இன்னுமே நல்ல ஒரு அபார பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து வந்து வசம்பு வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க வசம்பு வைக்க சொல்லி எந்த ஒரு சாஸ்திரத்திலையும் சொல்லலை நானும் இதுவரை வந்து வைக்கல உங்களுக்கு வச்சு அது நல்லது நடக்குதுன்னா தவறு ஒன்றும் கிடையாது இப்ப வந்து பழைய நாணயம் வந்து ரொம்ப அதை வைக்கலாமா தவறு ஒன்றும் கிடையாது அதையே வந்து வைக்கலாம் இந்த மாதிரி நல்ல ஒரு நிலைவாசல சென்டர் பாயிண்ட்ல வந்து கட்டிவிடுங்க அதுதான் வந்து முக்கியம் ஏன் அப்படின்னா யார் உள்ள வந்தாலும் வெளியில போனாலும் அந்த உப்புக்கு தான் வந்து வெளியில போவாங்க உள்ள வருவாங்க அப்போ அவர்களுக்கு இருக்கின்ற அந்த நெகட்டிவ் எனர்ஜியையும் இந்த உப்பு வந்து இழுத்து கொள்ளும் சிலர் வந்து கெட்ட எண்ணத்தோடு வீட்டுக்குள்ளே வருவாங்க அந்த மாதிரி வருகின்றவர்களையும் இந்த உப்பாகப்பட்டது மாற்றும் அவர்களுடைய எண்ணத்தை அதாவது கெட்ட எண்ணத்தை பொறாமை பார்வையை அதனால் அந்த இடத்துல கட்டுவது சிறந்தது வாசற்காலில் வந்து ஆணியை அடிக்கக்கூடாது அதனால் வந்து சுவர் இருந்தால் அதில் வந்து அடிங்க உங்களுக்கு வாய்ப்பே இல்லை சென்டர் பாயிண்டில் அப்படின்னா இடது புறமோ வலது புறமோ வந்து கட்டிவிடுங்க அதுவும் வாய்ப்பு வாய்ப்பு இல்ல அப்படின்னா ஜன்னல்ல வந்து கட்டிவிடலாம் அதுவும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்க வந்து அத வெளியில கூட வந்து அதாவது வெளி பாகத்துல வாய்ப்பு இல்லைன்னா உள் பாகத்துல கூட நீங்க கட்டிவிடலாம் இப்ப நேரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் அதாவது ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினம் மாலை ஆறு மணியில் இருந்து எட்டு மணிக்குள் கட்டுவது சிறந்தது அந்த நேரம் முடியல அப்படின்னா இரவு ஒன்பதுல இருந்து பத்து மணிக்குள்ள கட்டிடுங்க இந்த ரெண்டு நேரமே முடியல நாங்கள் வந்து இன்று அசைவம் சாப்பிட்டுட்டோம் வீடெல்லாம் கழுவுல கட்டலாமா அப்படின்னு கேட்டால் நாளைய தினம் வந்து தாராளமாக கட்டலாம் ஏன்னா நாளைய தினம்தான் மாசி மாதத்தினுடைய அமாவாசை இன்றைய தினம் மாலை நேரத்தில் வச்சா கூட அது அதனால் நாளைய தினம் வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நாலு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் கட்டுங்க அதுவும் முடியல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து காலையில் ஏழுலருந்து எட்டு மணிக்குள்ள இதை கட்டிடுங்க அதுவும் முடியல அப்படின்னா பதினோரு மணியிலிருந்து பன்னிரண்டு மணிக்குள்ளே கட்டிடுங்க இந்த ஐந்து நேரங்களில் ஏதாவது ஒரு நேரம் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அந்த நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து கட்டுங்க இது கட்டிட்டு நீங்கள் வந்து அதாவது இந்த முடிச்ச வந்து கட்டி தயார் பண்ணிவிட்டு சுவாமி கிட்ட மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சுட்டு சூரிய பகவான் கிட்ட வச்சுட்டு அதாவது சூரிய பகவான் அப்படின்னு சொல்லும்போது வீட்டிலையே வந்து நீங்கள் ஒரு விளக்கை ஏற்றி வச்சு சூரிய பகவான் இருப்பதாக பாவித்து அவர்கிட்ட நீங்க வந்து நமஸ்காரம் பண்ணி இதை கட்டுங்க இதன் மூலமாக நிச்சயமாக நம்முடைய கடன்கள் முழுவதும் அடையும் அப்படின்ற நம்பிக்கையோட நாம செய்யணும் இதில் வந்து எது முக்கியம் எது பிரதானமானது எது தலை சிறந்தது அப்படின்னா நம்பிக்கை மட்டும்தான் நம்பிக்கையோடு செய்கின்ற எந்த வேலையாக இருந்தாலும் அது நிச்சயமாக நமக்கு நல்ல பலனை தரும் அதனால் நம்பிக்கையோடு கட்டுங்க இதில் இருக்கக்கூடியது உப்பு உப்பினுடைய தன்மை என்ன அப்படின்னா ருணம் அதாவது ருணம் அப்படின்னா கடன் அப்படின்னு அர்த்தம் நாம் செய்கிறது அப்படி இல்லை அதாவது ருணம் அப்படின்ற வார்த்தையை கடனுக்கு வந்து பயன்படுத்துவாங்க நமக்கு எங்கிருந்தெல்லாம் பணம் வருணமோ நமக்கு ருணமாகப்பட்ட பணம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அதை இந்த உப்பு நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் அதில் வச்சுருக்கக்கூடிய அந்த காயன் அப்போ நமக்கு எது வேணுமோ அதை அந்த உப்பின் மேலே வைக்கும்போது அது நமக்கு வந்து நடக்கும் இதுதான் இதில் இருக்கின்ற ஒரு ரகசியம் அதே மாதிரி தங்கம் வைக்கும்போது தங்கமும் நம்மை நோக்கி வரும் அதனால் இந்த பரிகாரத்தை செய்து எத்தனையோ பேர் வந்து நல்ல பலன் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தாராளமாக இந்த பரிகாரத்தை மாத மாதம் செய்வதன் மூலமாக நம்முடைய பொருளாதார நிலை வாழ்வாதாரம் எல்லாமே மாறும் நிச்சயமாக மாறும் அதில் சந்தேகமே கிடையாது அனைவரும் செய்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகாபெரியவா